தந்தை மகன் தூயாவியின் பெயராளி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாந்தருளே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலருப்பு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், அந்தோணி சாமி அருள் யாகம்மாள் திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்பத்துக்காகவும் உடல்நலத்துக்காகவும், போதகர் தெரசம்மாள் இறைவனுக்கு நன்றியாகவும், சாம் ஆண்டனி 14வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும் உடல்நலத்துக்காகவும், சுசிலா அலெக்சாண்டர் அன்னைக்கு நன்றியாகவும், லிண்டா சலரினாவுக்கு திருமண விரைவில் நடைபெற வேண்டியும், மார்டின் தீபா இவருடைய மகள் மார்கரேட் மழலை மொழி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், செல்வன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், வர்ணபாஸ் மேரி அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆத்ரீன் ஆரோக்கியசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஷபி குடும்பத்தில் மறைத்த ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜபமாலை ஆண்மலை பாற்றிக்காகவும், இறுதிராஜ் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், புஷ்பா குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அபிரகாம் பன்னீர்செல்வம் ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பாடலானது ஒரு அழகான ஒரு திருப்பாடல். இறைவன் நம்மை முழுவதுமாக அறிந்திருக்கின்றார், நம்முடைய செயலினை நம்முடைய பாதினை அறிந்திருக்கின்றார். எனவே நாம் செய்ய வேண்டிய செயல் நம்முடைய முழுமையான வாழ்வை அவரிடம் அர்ப்பணித்திடுவோம். உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய செயலின்படி எனது வாழ்வை நடத்தும் என்ற எண்ணத்தோடு நாம் அர்ப்பணிப்பதன் வழியாக நம்முடைய வாழ்வு இறை ஆசிரி பெற்ற ஒரு வாழ்வாக அமையும். எனவே இந்த நாள் முழுவதையும் இறைவனுடைய கையில் ஒப்படைத்து அவர் வழியாக ஆசிரியை பெற தொடர்ந்து திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சூழ்ந்து நிற்கின்ற மக்களாக நாங்கள் செய்யும் வேண்டுதல் உம்மை நோக்கி என்றும் எழுவதாக. எங்கள் வாழ்வில் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவற்றையெல்லாம் எங்களிடமிருந்து அகற்றியறலும். இதனால் நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் முழுமையான விடுதலை பெற்று இத்திருப்பணியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய்
இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாவே உலகை நிரப்பியுள்ளது. சாலமோனின் நாணநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, உயிருள்ள இறை வார்த்தைகள் 1-7 முடிய. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நல் மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திருங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிக்கெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடம் இருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிரிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவின் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனை நின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நானே ஒத்துங்கும். ஞானம் மனிதனேயும் உள்ள ஆவி ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர். நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீ அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உயர்த்துகின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். பல்லவி, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றேர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றேர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றேர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி, உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயே இருக்கின்றீர். பல்லவி, நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். பல்லவி, செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியொருள் எவரையாவது பாவத்தில் விழு செய்வதை விட
அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் இந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்முடைய தமிழ் மொழியில் ஒரு அழகான ஒரு பொன்மொழி இருக்கின்றது, வாழ வீடு அல்லது வாழவை என்று சொல்வார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சாரம்சமும் ஒரு மிக மிக சுருக்கமான ஒரு செய்தியும் இதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நாம் மற்றவரை வாழ விட வேண்டும், இல்லை என்றால் வாழ்விக்க வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்றைய முதல் பண்பினை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியர்களே, நாம் பலமுறை நினைப்பது மற்றவர்களை வாழ வைப்பது என்றால் அவர்களுக்கு பொருள் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பொருளின் வழியாக மட்டுமல்ல, நம்முடம் இருக்கின்ற அருளின் வழியாக, அருள் நிறைந்த செயலின் வழியாக மற்றவர்களை நாம் வாழ வைக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். முதலாவதாக, நம்முடைய வாழ்வானது எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற சகோதர சகோதரர்களுக்கு, குறிப்பாக மற்ற மதத்தினருக்கோ அல்லது கிறிஸ்துவத்தை சாராதவர்களுக்கு ஒரு தடைக்கல்லாக, ஒரு துர்மாதிரியாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது. அப்படி துர்மாதிரியான வாழ்க்கை நம்முடைய வாழ்வாக இருந்தால், ஒரு தடைக்கல்லான வாழ்வாக இருந்தால், நீ இருப்பதை விட இந்த உலகத்தை விட்டு மறைவது மேல் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே மிக அதிகமாக நாம் சொல்வது, நீ இருப்பதை விட செத்து போடா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உன்னுடைய தவறான வாழ்க்கையினால், துர்மாதிரியான வாழ்க்கையினால் மற்றவர்களை நீ பாவத்தில் வீழ் செய்கிறாய் என்றால் நீ இருப்பதை விட இறந்து போவது நல்லது என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு என்றும் பிறருக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை வாழ விட வேண்டிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். அதற்கு முடியாக எப்படி மற்றவர்களை நாம் வாழ வைக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, நம்மிடம் இருக்கின்ற அருள் நிறைந்த செயலால், அதுதான் மன்னிப்பு என்கின்ற ஒரு அழகிய பண்பினால் மற்றவர்களை வாழ வைக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மன்னிப்பதிலே தாராளமாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 7 முறை, இந்த 7 முறை என்பது முழுமையை குறிக்கிறது. நாள் முழுவதும் அவன் பாவம் செய்தாலும், உனக்கு எதிராக குற்றம் செய்தாலும் அவனை மன்னி அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியர்களே, மன்னிப்பு என்பது கடவுளுடைய பண்பு. விடுதலை பயணம் 37:4 பார்க்கின்ற பொழுது மிக அழகாக அந்த வசனத்தில் வருகின்றது, கடவுள் 1000 தலைமுறைக்கு மேலாக பேரன்பு காட்டக்கூடியவர், கொடுமைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கூடியவர் என்று அந்த புத்தகத்தில் வருகின்றது. எனவே நான் ஒவ்வொரு முறையும் என் சகோதர சகோதரிகளை மன்னிக்கின்ற பொழுது நான் கடவுளாக இருந்து அவர்களுக்கு ஆசீர்வழங்குகின்றேன், அவர்களை வாழ வைக்கின்றேன், அவர்களை வாழ்விக்க வைக்கின்றேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அனைத்து போதனைகளிலிருந்து பார்க்கின்ற பொழுது மன்னிப்பதன் வழியாக நாம் மன்னிப்பினை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மன்னிப்பு என்கின்ற செயலினையாம் ஒவ்வொரு முறையும் நமக்கு எதிரானவர்கள் முன்னிலையில் செய்கின்ற பொழுது நாம் அவர்களையும் வாழ வைக்கின்றோம், நாமும் இறைவன் வழியாக வாழ்விக்கப்படுகின்றோம் என்பதுதான் ஒரு அழகிய சிந்தனையாக இருக்கின்றது. எனவே இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை தொடங்குவோம். நாம் நம்முடைய வாழ்வு என்றும் மற்றவர்களை வாழ்விக்க வைக்கின்ற ஒரு வாழ்வாக அமைய தேவையான அருளினை வழிகாட்டுதலை தூயாவின் வழியாக இத்திருப்பலில் மன்றாடுவோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லா மலர்ந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடி ஜெபியுங்கள். எங்களை ஆதரித்தாலும் இறைவா, ஏழை கைம்பணி நிலைய காவனைக்கு உமக்கு ஏற்புடையதாக இருந்தது போல் எங்கள் பழி பொருள்களும் உமக்கு உகந்தவனாக இருக்க செய்தருளும். உம் திருமகனின் பாடுகளை அடையாளம் ஒரு நினைவு கோரும் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தின் உட்பொருளை உணர்ந்து இதில் ஈடுபாட்டுடன் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர் தெழுதலை உயிராற்றலுள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடு நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மதுமகிமையால் நிறைந்துள்ளன, உலகங்களிலே ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பேசுபவர், உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயர் ஆயரந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக உமது மன்னிப்பை பெறுவதற்காகவும் உடைய ஆசிரியம் உடைய வல்லமை இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொள்வதற்காக இத்திருப்பலில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள், இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக உண்மையான விசுவாசத்தோடு திருப்பலின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலை காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீரே ஆதரவாய் நல்லதொரு ஆசிராய் இருக்கமை மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். உயிர் தழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இது மிரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சோசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்ற ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றை பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் நம் விண்ணகந்தையை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்ற ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றென்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். எங்கள் மேல் இருக்குமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியை எங்களுக்கு சமாதானத்தில். இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகின்றவர், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். We'll be right back.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜீவிப்புமாக அன்பான ஆண்டவரையும் கொடைகளால் வரம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றியோருமை பணிந்து வேண்டுகின்றோம். உமது ஆவி எங்கள் மீது பொழிந்து அவரது ஆற்றலால் நாங்கள் முழு உள்ளத்துடன் எங்கள் கடமைகளை கருத்தோன்று நிறைவேற்றல் புரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? தந்தை மகன் தூயார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே உத்திரிசத்த ஆத்மாக்கள், யாரும் தெரியாத ஆன்மாக்கள், இக்கல்லறை நடக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும், நமது பங்கிலும் நமது இல்லங்களிலும் உழைத்து மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் எத்தி இலை பாற்றி அளித்தருள வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. கரளறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசோதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசோதிக்கப்பட்டவரே. கரளறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசோதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசோதிக்கப்பட்டவரே. கரளறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இறைவா நெஞ்சம்
இதை பார்த்து இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக இதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே